Sakshi Jain to deliver the welcome address. Institution, a school. Of this priceless inspiring session, the guest of honor, Dr. Shailendra Babu, IPS. Our school believes that they are not just looking for academic quality. He does not need any formal introduction, as you all must have heard about him. Service. He is serving as the Additional Director General of Police. அதாவது இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு பல்வேறு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் இப்போ எந்த இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம், என்ன சப்ஜெக்ட் சேரலாம், இல்லை என்ன விதமான கோர்ஸ் எடுக்கலாம், மெடிக்கல், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷன்ஸ் அவங்க எக்ஸாமின் பண்ணும்போது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இது போன்ற 22 பணிகள் இருக்கக்கூடிய ஒரு பணி இருக்குது. அதுதான் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய பணி. அதுலேயும் நிறைய மாணவர்கள் ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தால் போகிறோம், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, அது இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு இருந்தாலும் நல்லது தான். இப்போ நிறைய பேர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறது இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மெடிசன், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், லா, ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒரு சிலர் அப்படி பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்லூரியில் படிக்கும்போது கல்லூரி படிப்பு பட்டப்படிப்பு முடித்த பிறகு தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இந்த படிக்கும்போதே மாணவர்கள் தயார்படுத்தி கொடுத்துற ரொம்ப அவசியம். குறிப்பாக ஜெனரல் நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ இந்த 4 ஆண்டுகள் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க ஜெனரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா தினம் தினமும் பத்திரிகை படிக்கணும். ஆங்கில அறிவு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப அதிக அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணணும். எழுதக்கூடிய பழக்கம், கட்டுரை எழுதக்கூடிய பழக்கம் இந்த 4 ஆண்டுகளில் டெவலப் பண்ணணும். ஸோ பொது அறிவு, ஆங்கில அறிவு, கட்டுரை எழுதக்கூடிய அறிவு இவ்வளோத்தையும் அவன் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா ஐஏஎஸ் தேர்வு அவ்வளோக்கு நல்லா பாஸ் பண்ணலாம். கடந்த 20 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 100 பேர், 120 பேர், 150 பேர் அப்படிங்கிற முறையில் தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் ஐஏஎஸ் இப்போ பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நல்ல ட்ரெண்டு. நிறைய மாணவர்களுக்கு இப்போ இந்த தேர்வை பற்றி நல்ல விஷயங்கள் தெரியுது. குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு காட்டுறாங்க. சென்னையில் உள்ள சில கல்லூரி, கோவையில் உள்ள சில கல்லூரிகள் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க. மற்ற எல்லா கல்லூரியிலையும் இது போன்ற ஒரு பயிற்சி மையத்தை ஏற்படுத்தி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அடிப்படை அறிவு ஐஏஎஸ் பற்றி சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பிள்ளைகள் தமிழ்நாட்டிலேருந்து பாஸ் பண்ணுவாங்க.